ஊரில் இருக்கிற யாசிடிக்கு தொற்றினா ஊரில் எல்லாரும் கவலையாயிடும். ஏன் இது தொற்றுது யாருக்குமே தெரியாது. யாருக்கு தொற்றிருக்கான்னு பார்த்து தான் சொல்ல முடியுமா என்ன? கொரோனாவை தேடி போக வேண்டியதில்லை, இந்த காலத்தில் அதுவாக நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துடும். இந்த வைரஸ் மூக்கினால் போகணும், தொண்டைக்குள்ளே இருக்கணும், சுவாச போய் தாக்கணும், அது அன்றோ கொரோனா. அது நடந்தவங்களுக்கு தான் தெரியும். ஆக்சுவலாக யாரும் அதை வேண்டுமென்றே சுவாசிக்கிறது இல்லை, கை மாறி கை மாறி வந்து சேருது இந்த கொரோனா. இதான் நான். என் பேர் கோவிட்-19. சைனாவில் தொடங்கி இத்தாலி, இங்கிலாந்து, அமெரிக்கா என்று உலகத்தையே சுற்றிட்டு ஸ்ரீலங்காவுக்குள்ள இன்றையான நேரம். இதை பரப்புறது தான் என் வேலை. மை அம்பிஷன் வாஸ் டு பி ஸ்ப்ரெட் வைரஸ் ஹோல் வேர்ல்டு. கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, கூட்டம் கூட்டமாக மக்கள் மத்தியில் பரப்பினேன். மக்களும் இதுக்கு ஒத்தாசை இருந்தால் இன்னும் ஸ்ட்ராங்காக பரவ ஆரம்பித்தேன். அந்த மாதிரி ஒரு டைம் பசுமையான ஆளும் லேசாக நானும் பரவினேன். அப்போ தான் எல்லோரும் மாஸ்க் போட ஆரம்பித்தாங்க. மாஸ்க் எனக்கு தடையாக இருந்தது, அந்த மாஸ்க். சரியாக பராமரிக்காததால் வந்த வினையாக கூட எடுத்திருக்கலாம். நிறைய ஃபேக்ட்ரிஸில் வேலை நடக்காததால், வாகனங்களில் வாகனம் உறைஞ்சதால் சூழல் மாசடைஞ்சு வெறுமளவு உறைஞ்சிங்க. ஆடம்பரம் தேவையில்லை, அத்தியாவசியம் மட்டும் இருந்தாலே வாழலாம் என்று ஒரு எடுத்துக்காட்டாக கூட எடுத்திருக்கலாம்.
எல்லார்டையும் தனிப்பட்ட திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக கூட இதை எடுத்துக்கலாம். வளமையாக ஒரே முகங்களுக்கும் ஒரே துறைகளுக்கும் ஒரே நடைமுறைகளுக்கும் பழக்கப்பட்டவங்களுக்கு இது ஒரு புது அனுபவமாக கூட இருந்திருக்கும். இப்படி சொல்லிக்கொண்டே போகையில் ஆனால் சொல்றது நோக்கம் இல்லை, நீங்களும் கொஞ்சம் யோசிங்க. என்ன முழுமையாக கண்ட்ரோல் பண்ணினாலும் என்ன போல இன்னும் பல வைரஸ்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். ஏனென்றால் மாற்றம் ஒன்று தான் மாறாது, ஒவ்வொரு தனி மனிதன் வாழ்க்கையும் மாறினால் மட்டும்தான் இது சாத்தியம்.